செய்தி. வணக்கம். வீதி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. இறுதி கட்டத்தை நெருங்கும் ரோப்கார் பணி. சோளிங்கர் ஸ்ரீ யோக லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு 13 லட்சம் மதிப்பில் ரோப்கார் வருகை. உதவி ஆணையர் ஜெயா நேரில் ஆய்வு. 108 திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ யோக லட்சுமி நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ள மலை 1305 படிகள் கொண்டு செங்குத்தான மலை. இந்த மலையில் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மலையேறி சுவாமியை தரிசிக்க முடியாததால் ரோப்கார் அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ரோப்கார் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பணிகள் தொடர்ந்து தொய்வு நிலையில் பணிகள் தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சேகர்பாபு கடந்த சில மாதங்களுக்கு முன் ரோப்கார் பணியை ஆய்வு செய்து விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். அன்று முதல் ரோப்கார் பணிகள் வேகம் எடுத்து மாதிரி ஓட்டம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் இருந்து 13 லட்சம் மதிப்பிலான 10 ரோப்கார்கள் நேற்று சோளிங்கர் மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தது. இதை ஆலய உதவி ஆணையர் ஜெயா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இம்மாதம் இறுதிக்குள் தமிழக முதல்வர் உத்தரவின்படி அமைச்சர்கள் சேகர்பாபு காந்தி முன்னிலையில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என கூறினார். இந்த ஆய்வின் போது இளநிலை பொறியாளர் கிஷோர், ஒப்பந்ததாரர்கள் தங்கராஜ், வெங்கடேசன் உட்பட ஆலய அலுவலர்கள், பணியாளர்கள் என பலர் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.